சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். கூத்தாடி கோபி. இப்போ படிக்கிற பிள்ளைய வீட்டில் தப்பு பண்ணுச்சுன்னு வைங்களேன், பெற்றவங்க கண்டிப்பாங்க. அதே படிக்கிற பிள்ளைய ஸ்கூலில் தப்பு பண்ணுச்சுன்னா அங்கே சொல்லி கொடுக்குற கற்றுக் கொடுக்குற வாத்தியார்கள் கண்டிப்பாங்க. ஆனால் அந்த வாத்தியார்களே பிள்ளைகள்கிட்ட தப்பாக நடந்துச்சுன்னு வைங்களே, மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வாத்தியங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மேனேஜ்மெண்ட், அவங்க கண்டிப்பாங்க. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட்டு வாய் கூசுகிற லெவலுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இப்போ இவங்களை யார் கண்டிக்கிறது? பொதுவாக எதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளை வந்து பெற்றவங்க சேர்க்கறது இல்லை? கண்டுக்க மாட்டாங்க, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. இதையெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கிற மொத்த காசையும் கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அள்ளி கொட்டுறாங்க. இவ்வளோ காசை கொண்டு போய் கொட்டியும் பெத்த புள்ள பத்திரமா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அலையிறான் பார்த்தீங்களா? இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ நடந்துருக்கு, நம்மளாம் பல பேருக்கு கோயட்டு அப்படின்றது காலேஜுக்கு போகும்போது தான் கேள்வியே பட்டிருப்போம். அது வரைக்கும் தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பிரிச்சே வச்சிருந்துருப்பாங்க. அது பிள்ளைகளை தனித்தனியாக வச்சு படிக்க வைக்கிறது அவங்க மேலே உள்ள நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவங்க வயசு மேலே கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். ஏன்னா ஏடா கூடமான வயசு, எதையாவது செய்ய தோணும், எதையாவது பண்ண தோணும். எதுக்கு இந்த பிரச்சனை? பிள்ளைய ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தட்டும், அவங்க முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது அந்த வாத்தியார்களை நம்பி, அந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க இல்லைங்களா அவங்கள நம்பி, அது அரசாங்க பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போல்லாம் பசங்களை நினச்சி பெற்றவங்களுக்கு பயமே இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க, சரியாயிட்டாங்க. வெறி பிடிச்சி தெரிகிறது இப்போ ஒரு சில பேர் அந்த ஸ்கூலில் வா மேலே போத்திக்கிறாங்க இல்லைங்களா, நாங்களாம் நல்லவங்க சொல்லி கொடுக்குறவங்க, பிள்ளைகளை கட்டி அணைச்சி காப்பாற்றுறவங்க. இதில் வாத்தியார்கள் பண்ணுற இம்சை பத்தாதுன்னு இப்போ மேனேஜ்மெண்ட் இம்சையெல்லாம் வேறு உள்ள வந்து உட்காந்துருக்கு. இப்போ திருநின்ற ஊரில் ஒரு ஸ்கூல், அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. நம்ம இங்கே மெட்ராஸில் ஒரு ஸ்கூலு, பிஎஸ்ஸு ஏதோ ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலு, ஒரு பாப்பா அவனை செத்து போச்சு, அது வாத்தியார்கள் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் அது என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே இதுவரை தெரியாது. உண்மையிலே நம்ம யாருக்குமே தெரியாது இல்லை கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சுன்னு, அவங்கெல்லாம் ரொம்ப அப்பாவிங்க இல்லை. கரெக்டு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அடுத்து வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒருத்தன் வந்து நமக்காக வந்து மாட்டிடுறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எவ்வளவோ பேர் மாட்டாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வெளியில் வருது. தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் என்னால் இதுக்கு மேலே இப்படி இவங்கள்ட்ட இம்சப்பட முடியாதுன்னு உள்ளுக்குள்ளே வெம்பி வெம்பி வெளியில் வர்றது தான் ஒரு சில விஷயம். அதில் ஒன்று தான் திருநின்ற ஊரில் ஏஞ்சல், அந்த ஸ்கூலு பேர் ஏஞ்சலாம், ஏன் இந்த பேரை வச்சான் தெரியல. அந்த ஸ்கூலோட தாளாளர் பையன், பாத்தியார் கூட கிடையாது, தாளாளர் பையன். அந்த பையனுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த விதமான ஒரு ரிலையன்ஸும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. அவர் ஒரு தாளாளர் பையன். அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, ஸ்கூல் அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் படிக்கிறாங்க. அந்த 1500 பேரில் பொண்ணுங்களும் அடக்கம், பசங்களும் அடக்கம், கோ எஜுகேஷன். அங்கே உள்ளுக்குள்ளே இந்த வயசில் சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், சிரிப்பாங்க, முறைச்சிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே என்ன வேணுமோ பண்ணிப்பாங்க. அதுக்கு இடையில நம்ம எதுக்குமே போயிடக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, பார்த்துட்டு ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஏதோ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே டல்லாக இருந்திருக்கு, டவுனாக இருந்திருக்கு, என்னமாச்சு ஏதுமாச்சு. இவர் பெரிய அப்படியே அந்த சந்திரமுயில வர ரஜினி சைக்கார்டிஸ்ட்டு, எல்லாத்தையும் கூட்டி போய் உடனே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாப்புல. இவர் தான் உலகத்திலே முதல் சயின்டிஸ்ட். கூட்டி போய் ரூமுக்குள்ளே தாப்பா போட்டு உள்ளுக்குள்ளே தப்பாக நடந்திருக்காப்புல அந்த பிள்ளைகளோட ஸ்டேட்மெண்ட் இருக்கான். அந்த ரெண்டு பிள்ளைகளும் கூட்டி போய் அட் அ டைமில் ரெண்டு பிள்ளைகளும் உள்ளே வச்சு தப்பாக நடந்திருக்காப்புல, என்ன பண்ணா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிள்ளைய பதறி போய் வீட்டில், ஏன்னா பல பிள்ளைய வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லவே சொல்லாதுங்க தெரியுமா, அதுதான் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ். என்ன நடந்தாலும் இதுக்கு போயிட்டு அங்கே போய் சொல்லவா போகுதுங்க, ஏன்னா பயம். இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க, ஒன்றும் புரியாது, என்ன இடம்னு தெரியாது, புது இடம், ஒட்டு மொத்தமாக டவுன் ஆயிரும். என்ன என்ன நடந்தாலும் பேசாமல் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பிள்ளைய இருந்துடும் அப்படின்ற ஒரே தைரியத்தில் தான் இவங்க எல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறது. ஆனால் அதையும் மீறி அந்த பிள்ளைய வீட்டில் போய் சொல்லியிருக்கு அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருப்பான் அந்த பிள்ளையில. அந்த பிள்ளைய போய் சொன்னோன்னா அந்த பெற்றவங்க ஓடி வந்து மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு, ஐயா உங்கள் தாளாளர் பையன் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாப்புல, தயவு செய்து நீங்கள் அவனை கண்டிங்க தண்டிங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எங்கே போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறீங்க?
வேறு யோ எங்கேயோ சுற்றி ஏன்டதாயா வரணும் உன் பில்லு அப்படின்ற மாதிரியே அவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அவர் ரொம்ப ஃப்ரீயாக அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காப்புல. இது கடலில் என்னாச்சு, ஒரு 200 பேர் சேர்ந்தாப்புல அந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த ஒத்தாளுக்கு எடுத்தாப்புல போராட்டம் பண்ணுறாங்க. இதில் ஒரு 50 பெத்தவங்களும் உள்ளே இருக்காங்க, பிள்ளையில பெத்தாங்க பார்த்தீங்களா, 50 பேர் உள்ளே இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணியும் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளவு யோசிச்சுருக்காங்க சார். வந்து ஒரு 50 பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா பெரியவங்க, அதுக்கேற்றாப்புல ஒரு 50 போலீஸை கூட்டி வந்து சமாதானம் பேசுகிறாங்க. என்ன சமாதானம் புரியலையே. ஒருத்தன் எச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை தூக்கி கொண்டு போய் வச்சு கிளிகளையும் கிழிக்கிறத விட்டு இப்படி இங்கே இவங்கன்னு சமாதானம் பேசுகிறதுல என்ன இருக்குது. இந்த கேப்பில் என்னாச்சு, அந்த வினோத்து எங்கேயோ எந்திரிச்சு வெக்கேஷனுக்கு போயிட்டாப்புல. தலைமறைவு, அதுக்கு இவங்க வச்சுருக்க பேர் தலைமறைவு. அப்படி தலைமறைவானவன் என்ன சொல்லியிருக்கான், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், சாவுலே சாவு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும் அப்படின்னு ஒரு வீடியோவோ போட்டிருக்காப்புல. நான் சாக போகிறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். தற்கொலை பண்ணிக்க போகிறவன் வீடியோ எடுத்துகிட்டு போஸ்ட்டு பண்ணிட்டு எத்தனை லைக்கு கமெண்ட் வருதுன்னா பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது, இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துருச்சு, எல்லா சம்பவங்களுக்கும் நம்ம போவோம் பிடிப்போம் வைப்போம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதுவரையும் அப்படி தசர் இருந்திருக்கு. இவங்க இவ்வளவு தூரம் ரொம்ப தைரியமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பண்ணாலும் அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், இவங்களால் நம்மளுக்கு என்ன பண்ணிட முடியும். அதிகபட்சம் போனால் 4 பேசுவாங்க, 5 திட்டுவாங்க, 6 அடுத்த கேஸுக்கு மூவ் ஆன் ஆயிடுவாங்க, லைஃப் ஃபாஸ்ட்டு கோ ஆன் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அது பெற்றவங்க அந்த குடும்பம் அந்த புள்ளை அவமானப்பட்டு அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஓடிடணும், கடைசி வரைக்கும் நெஞ்சுக்குள்ளே புழுங்கி புழுங்கி சாவணும். ஏன்னா ரோட்டில் போகிறப்போ ஒவ்வொருத்தரும் பார்ப்பான் இல்லையா, இந்த புள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு இல்லை, இந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளைக்கு இப்படி ஆச்சு இல்லை, இந்த பிள்ளை இப்படி பண்ணால் இல்லை, என்னென்ன பண்ணியிருப்பான். சத்தியமாக பல பேரோட மனசு அப்படி தான் நினைக்கும். இதுக்கெல்லாம் பயந்து தான் எதுவுமே எவனுமே பண்ணுறதில்ல. அதையும் மீறி எவனாவது எதையாவது பண்ணால் சமாதானம் பேசுகிறேன்ற பேரில் நம்மளை தான் சால்வ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு இவங்க அடங்கலை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறவன் எங்கே போகணும், நியாயமாக ஏதாவது மலை உச்சிக்கு தானே போகணும், கோவாவுக்கு கிளம்பி போயிருக்கான். தற்கொலை பண்ணிக்க கடைசியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம்டா, கொண்டு போன காசு அப்படியே வெறிய ஜெயி பிரேம்ஜி கோவாவுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவார். மறுபடியும் கோவாலேருந்து கூட்டு வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சம்பவம் இதுதான் கடைசியாக நடக்குது இல்லை, இது இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்மளால் எதுவும் சொல்ல முடியுமா என்ன, இல்லை அரசாங்கத்தால் தான் எதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து அடித்து சொல்ல முடியுமா என்ன. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்றைக்குமே உங்களால் நிறுத்தவே முடியாது. ஆனால் இதை நிறுத்துறதுக்கு ஒரு நான் உண்மையிலே ஒரு சிம்பிளான ஒரு வழி ஒன்று உண்டு. இவங்களை ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு நீங்கள் மிரட்டுறதோ, ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு நீங்கள் மெமோ கொடுக்குறதோ, ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு நீங்கள் கண்டிக்கிறதோ வேலைக்கே ஆகாது. ஒரே விஷயம், பிள்ளைய வளர்கிற இடம் சார் ஸ்கூலு, நாளைக்கு அவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி தீர்மானிக்கிற இடம் தான் பள்ளிக்கூடம். அந்த இடத்துல அவன் ஒழுங்காக இல்லைன்னு வைங்கள அவன் ஒட்டு மொத்தமாக எதிர்காலமே நாசமாக போயிடும். அதை ஒழுங்காக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி செய்திகள் இதுக்கப்புறம் ஏதாவது வெளியில் வந்துச்சு அப்படி வர்றப்போ நீங்கள் ஒன்று அவங்கள ஆக்ஷன் எடுக்க வேணாம், பிடிச்சி ஜெயிலில் போட வேணாம், கேஸை போட வேண்டாம், அவங்களுக்கு நியாயம் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நியாயத்தை கூட வாங்கி கொடுக்க வேணாம் சார். இது உண்மை அப்படின்னு எப்போ, அதாவது ஒரு படிக்கிற புள்ள வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ஒரு புள்ள எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது உண்மை தான் சார், அதுக்கு மேலே வேறு என்ன சார் வேணும். அப்படி நடந்துச்சு நிரூபிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டவன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா, அப்படி நிரூபிக்கப்படுற அந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ணுங்க, ஒன்றும் பண்ண வேணாம், ஊரறிய உலகறிய எவன் என்ன பண்ணானோ அவன்கிட்டேருந்து அதை பிடுங்கியிருக்கு, அது இருக்கிறதுனால தானே அவன் ஆடுறான். ஒட்டு மொத்தமாக எந்த விதமான கேள்வி கேட்பாடுமின்றி பாரபட்சமின்றி அந்த கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட், அரசாங்க பள்ளிக்கூடம், அந்த தனியார் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக எடுத்துருங்கன்றோம். முதல்ல உங்களுக்கே செலவு மிச்சம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ மிச்சம், நீங்கள் உங்களோட இதை அந்த நினச்சி பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து அழகாக கொண்டாந்து கட்டி பிள்ளையில மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு ஆளுகளை கூப்பிட்டு சேர்ப்பாங்களா, செஞ்சு விடுங்கன்றோம். அப்படி ஒருவேளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்தடுத்து வெளியில் லைட்டாக லீக் ஆனாலே அவனுக்கு பின்னாடி லீக் ஆக ஆரம்பிச்சிடும் பயத்தில். எங்கே நம்மகிட்டேருந்து இதை கைவிட்டு போயிடுமோ, ஒரு சில பேருக்கு செயின் ஆஃப் த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது,
அதான் ஒன்று ரெண்டை வச்சு ஒப்பேத்துறவன் கிடையாது, ஊரு ஃபுல்லாக பிரான்ச்சை வச்சு ஓஹோன்னு வாழ்கிறவன், அத்தனையும் பிடுங்குங்கன்றோம். அதை பண்ணிங்கன்னு வைங்கள அடுத்து இந்த மாதிரி செய்யணுன்ற எண்ணம் எங்கேயுமே இருக்காது. மற்றபடி இவங்களை கூப்பிட்டு வச்சு கேஸை போட்டு இவங்களுக்கு கோர்ட்டுக்கு எதுக்கு நடையாக நடந்து, அவங்க ரொம்ப ஈஸியாக சமாளித்து வெளியில் வந்து அடுத்தடுத்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிடுவாங்க சார். வேறு இதுக்கப்புறம் வெளியிலே தெரியாத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஏற்கனவே வெளியில் இருக்கும்போதே இந்த வேலை பார்க்குறாங்க, உள்ளே கொண்டு போய் வச்சுன்னா அவங்க எவ்வளோ ஐடியா சொல்லியா வெளில அனுப்பி விடுவாங்க, அவங்க ஈஸியாக தப்பிச்சிட மாட்டாங்களா? இவங்களெல்லாம் நீங்கள் திருத்த முடியும்னு நினைக்கல, அவங்கள திருத்தக்கூடிய ஒரே வழி இது தான். பெற்றவங்க சாபம் ரொம்ப 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 கொடூரமானது சார். அதுவும் வளர்கிற பிள்ளைகளை இப்படி வச்சு செய்கிறாங்க, நம்மளாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னீங்களே நினச்சி, நம்ம வீட்லேயும் பிள்ளையெல்லாம் இருக்குது, அதை நினச்சிக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. அதுவும் பின்னா அதுவும் பின்னாடி வெளியில் வளரும், அது வளர்ந்து ஸ்கூலுக்கு போவோம், அங்கே ஏதாச்சும் ஒன்று நடக்கும், சில பிள்ளைய வெளியில் சொல்லும், சில பிள்ளைய வெளியில் சொல்லாது, சில பிள்ளைய எதுவுமே பண்ணாமல் அது மாட்டுக்கு போயிடும். என்ன நடந்துச்சு ஏன் போனுச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது, பெற்றவனுக்கும் தெரியாது, அங்கே எதுவும் தெரியும். அதனால் கொஞ்சம் பார்த்து இதையெல்லாம் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களை ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணி ஜீரோவுக்கு கொண்டு வர சொல்லல, நியூட்ரல் பண்ண சொல்லல, அந்த டிசெண்டிங் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற கம்ப்ளைண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுற மாதிரியாவது எதையாவது பண்ணுங்க சார். கொஞ்சம் கூட நெஞ்சில் பயம் இல்லாமல் தெரியுறாங்க, பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.